పరిమళ మణమే అభిరామి అభిరామి శ్రీ అభిరామి తిరుకడయూరిన్ అభిరామి అభిరామి శ్రీ అభిరామి అరుకడవూరిన్ అభిరామి అయ్యనిన్ మనయే అభిరామి ఆనందవల్లియే అభిరామి వయ్యగం కాకుం అభిరామి వళంగళ అళికుం అభిరామి అభిరామి శ్రీ అభిరామి திருக்கடையூரின் அபிராமி அபிராமி ஸ்ரீ அபிராமி அருக்கடவூரின் அபிராமி மின்னாயிரமே அபிராமி மெய்வடிவாகியே அபிராமி முன்னவளே எம் அபிராமி மும்மை தெளிவே அபிராமி ஸ்ரீ அபிராமி திருக்கடையூரின் அபிராமி அபிராமி ஸ்ரீ அபிராமி அருக்கடவூரின் அபிராமி சகஸ்ரநாமியே அபிராமி சந்தான தேவியே அபிராமி முகமலர் அழகே அபிராமி முக்தி மூலமே அபிராமி அபிராமி ஸ்ரீ அபிராமி திருக்கடையூரின் அபிராமி அபிராமி ஸ்ரீ அபிராமி அருக்கடவூரின் அபிராமி கதம்பவனத்து அபிராமி கல்வி கடலே அபிராமி மதங்க குலத்து அபிராமி மான்விழியாளே அபிராமி அபிராமி ஸ்ரீ அபிராமி திருக்கடையூரின் அபிராமி அபிராமி ஸ்ரீ அபிராமி அருக்கடவூரின் அபிராமி அபயம் அளிக்கும் அபிராமி அறிவை வளர்க்கும் அபிராமி உபயம் தந்திடும் அபிராமி உயிரை வளர்க்கும் அபிராமி அபிராமி ஸ்ரீ அபிராமி திருக்கடையூரின் அபிராமி அபிராமி ஸ்ரீ அபிராமி அருக்கடவூரின் அபிராமி வடிவே அபிராமி புனிதம் வழங்கும் அபிராமி அன்னை உருவே அபிராமி ஆட்கொண்டருளும் அபிராமி அபிராமி ஸ்ரீ அபிராமி திருக்கடையூரின் அபிராமி அபிராமி ஸ்ரீ அபிராமி அருக்கடவூரின் அபிராமி சுடரும் மதியே அபிராமி சுந்தர நிதியே அபிராமி விடை தரும் விதியே அபிராமி சுதியே அபிராமி அபிராமி ஸ்ரீ அபிராமி திருக்கடையூரின் அபிராமி அபிராமி ஸ்ரீ அபிராமி அருக்கடவூரின் அபிராமி ஹர சிவகாமி அபிராமி சிவன் அருள்வாமி அபிராமி கரசுகபாணி அபிராமி நிலை தரும் வேணி அபிராமி அபிராமி ஸ்ரீ அபிராமி திருக்கடையூரின் அபிராமி அபிராமி ஸ்ரீ அபிராமி அருக்கடவூரின் அபிராமி அபிராமி ஸ்ரீ அபிராமி திருக்கடையூரின் அபிராமி அபிராமி ஸ்ரீ அபிராமி அருக்கடவூரின் அபிராமி அபிராமி ஸ்ரீ அபிராமி திருக்கடையூரி சர்வகாமாம்ஸ்ய தேஹினே ரூபம் தேஹி ஜயம் தேஹி யசோ தேஹி த்விஷோ ஜஹி நீ திரு கருகாமூரின்
மயூர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிகழ்ச்சியை யார் ஸ்பான்சர் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை சோனா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மற்றும் மயூர் டிவி இணைந்து வழங்கும் 12 கொழுக்கொண்டாட்டம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா, திருநெல்வேலி டவுனில் அகம்மாள் மாரியப்பன் சார் வீட்டில் இருக்கோம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர் சொல்லுங்கள். யுவராஜா. என்ன படிக்கிறீங்க, என்ன ஸ்கூலில் படிக்கிறீங்க? 9th மெயின் சாப்டர். நாகம்மாள். ராகிணி. இசைக்கிராஜ். இசைக்கம்மாள். உராசலேருந்து வந்திருக்கேன் கொழு பக்கத்துக்காக. வேலம்மாள். எத்தனை வருஷமா நீங்க குழுவை வச்சிட்ருக்கீங்க? 12 அதாவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் குழுவை ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த தெய்வத்தை வச்சு குழுவை ஸ்டார்ட் பண்ணீங்க? சரஸ்வதி லட்சுமி ரெண்டு பொம்மை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆமாம், ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறமா துர்க்கை வாங்கினோம். அப்புறம் வரிசையாக வாங்கணும். நான் சேர்ந்தது தான். இந்த வருஷம் எந்த பொம்மை புதுசாக வாங்கியிருக்கிறீங்க? இந்த வளைகாப்பு செட்டு. அப்புறம் லேபர் காந்தி மதி. ஆமாம். அது மாதிரி வீடுகளில் குழு வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், உங்களுக்கு என்ன நன்மைகள் அந்த ஏதாவது சொல்லுங்கள். அது நம்ம குழு வைக்கிறதுங்கிறது நம்ம இந்து மதத்துக்கு உண்டான ஒரு முக்கியத்துவம்னு சொல்லலாம். அப்புறம் பக்தி மார்க்கமாக அதிகமாக இன்னும் ப்ரேயர் பண்ணுற சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணலாம். நம்மளுக்கும் சாமிக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து இந்த மாதிரி தான் கடைபிடிச்சு நம்ம கொண்டு போக முடியும். சாமிகிட்ட போய் எதுவும் நேரையாக கொடுக்க முடியாது. இந்த மறைமுகமாக இப்படி பண்ணி சின்ன குழந்தைங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆன்மீக சார்ந்த விஷயமும் அறிவியல் சார்ந்த விஷயமும் இருக்குது. அந்த கோளு கொண்டாட்டமும் அதில் இருந்து தான் வருது. ஆமாம். நீங்கள் இந்த உங்களுக்கு குழுவில் பிடிச்ச பொம்மைகள் அப்படின்னு எந்த தெய்வம் உங்களுக்கு குழுவில் பிடிக்கும்? இங்கே நிறைய பொம்மைகள் இருக்குது, எல்லாமே சாமி தான். அதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சரஸ்வதி. சரஸ்வதி. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? இந்த சிவன். நாகம்மாள் மாரியப்பன் சார் ஃபேமிலிக்கு சூப்பரான ஒரு கிஃப்ட் கூப்பன் கொடுக்க போறோம். அதோட ஸ்பான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை சோனா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் இருந்து கொடுக்குறாங்க. அதை கொடுக்கறதுக்கு சந்தானம் கூட வந்திருக்காங்க. வாங்கிக்கோங்க.